ஏனுங்க, பஸ் ஸ்டாண்ட் இருந்தா வாரீங்க? ஆமா. என் வீட்டுக்காரர் அங்க பாத்தீங்களா? இல்லையே. 2 மணி நேரம் ஆச்சு, போன மனுஷனை இன்னும் காணுங்க. அம்மா, எங்க போறேன்னு சொல்லிட்டு போனாரு. குடிக்கிறதுக்காக ரோட்டு பைப்ல தண்ணி எடுத்துட்டு வர சொல்லி அண்டாவ கொடுத்து அனுப்பிச்சேன். போன மனுஷனை இன்னும் காணோம். யோ, அண்டாவ வச்சு தண்ணி எடுத்துட்டு வர சொன்னா எங்கயே அண்டாவ காணோம்? அண்டாவ வச்சு தண்ணிய அடிச்ச. குடும்பம்னா ஒரு அக்கறை வேண்டாம், இப்படி பொறுப்பு இல்லாம நடந்துக்கிறியே. நானா பொறுப்பு இல்லாதவ? வாத்தியார, நான் அப்பவே சொன்னேன், குடத்தை வச்சு தண்ணி அடிச்சிட்டு வர்றேன்னு. குடத்தை வச்சு தண்ணி அடிச்சா நீங்க கம்மியா அடிப்பீங்க, அண்டாவ வச்சு தண்ணி அடிச்சா தான் நிறைய அடிப்பீங்கன்னு இவரா சொன்னான். நீங்க கொஞ்சம் உள்ள போறீங்களா? போகாத. இந்த காம்பவுண்டுக்குள்ளாரே என் மானம் மரியாதை எல்லாம் போற மாதிரி நடந்துக்கிறிய பாவி. யாரு பாவி? பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த காம்பவுண்டில் குடியிருக்கும் கனதனவான்களே, எல்லாரும் வாங்க. வரமாட்டீங்களா? பரவாயில்ல, இங்க நிக்கிற ரெண்டு பேருக்காகவாவது சொல்றேன், அண்டாவ வச்சு தண்ணி அடிச்சுட்டு வர சொன்னாலே தால்னா கடைக்கு போறதுக்கு ஒரு சொம்ப கொடுத்து அனுப்புனாலா? சவுண்ட சொல்ல ஒரு நியாயம் இருக்குது. சொம்பதுக்கு பொறுப்பு வேணும். அண்டா கொடுத்து பொம்பளை சாதனா கடைக்கு போகணும், ஒரு சொம்பு வேணும். அட, கையில கொடுக்க வேண்டாம், அண்டா கொஞ்சம் போட்டு கொடுத்து அது பார்த்து போகுது. சாரா வாசனை கண்டுச்சுன்னா உடனே சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். படு. நீங்க யாரும் சாரமாடியா பேச வேண்டிய தேவையில்லை. வேணும்னா நேருக்கு நேரம் மோதிக்கலாம். நான் ஒரே கையில 18 பேரை சமாளிப்பேன், ரெண்டு கையிலையும் சேர்த்து 5 பேரை சமாளிப்பேன். ஆனா ஒண்ணு, இந்த காம்பவுண்ட் இருக்கிற எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன், கவனமா கேட்டுக்கங்க. காட்ட வித்தே கள்ள குடிச்சாலும் கவுண்டன் கவுண்டன் தான். நீங்க சொல்றீங்கிற மரியாதைக்காக நான் போறேங்க, இல்லைன்னா நடக்கிறதே வேறங்க. அம்மா, அம்மா, கூட்டிட்டு வர போயிருக்காரு. இவர் தாங்க செல்வத்தோட மாமா. என்னப்பா அவர் மூஞ்சி உடம்புல காயமா இருக்கு? அது தம்பி ஊருக்கு புதுசு, செல்வத்தோட அட்ரஸ் புஸ்தக கடையில கேட்டிருக்காப்ல. நம்ம கௌரி பொண்ணு புஸ்தகம் வாங்கிட்டு திரும்பி வந்திருக்காப்ல. கடைக்காரர் சொல்லிருக்காரு, அந்த பொண்ணு பின்னாடி போங்க, நீங்க கேட்ட காம்பவுண்ட் அட்ரஸ் அதுதான் அப்படின்னு இருக்காரு. கௌரி பின்னாலேயே வந்திருக்காரு. சந்தேகப்பட்டு பயந்து போன கௌரி என்கிட்ட வந்து சொல்லுச்சு, அப்படியா நீ போமா, எல்லாத்தையும் நான் கவனிச்சுக்கிறேன்னு சொல்லி அனுப்பிச்சுட்டு போன வேகத்துல இவர் மேல கைய வச்சு தடார் புடார் அடிச்சு போட்டேன். ஏங்க, வீடு பூட்டி இருக்கு, சாவி இல்லீங்களா? உள்ள போய் சாவி எடுத்து கொடு. வாத்தியார கொஞ்சம் இருங்க, எதுக்கு அவசரப்படாதீங்க. இவருதான் மாமாங்கிறதுக்கு என்ன அத்தாச்சு? முந்தா நாள் இப்படித்தான் பக்கத்து தெருல மாமான்னு ஒருத்தன் வந்து வீட்டு இருக்கிறதைய தொடச்சு எடுத்துட்டு போயிட்டான். என் வீட்டுல தொடச்சு எடுக்கிற அளவுக்கு ஒண்ணு இல்ல. அரைச்சன செல்வம் வர வரைக்கும் தான் அந்த திண்ணில உட்கார்ந்துருக்கட்டுமே. ஏப்பா, மனுஷனுக்கு மனுஷன் நம்பலன்னா எப்படி? நீங்க கொஞ்சம் உள்ள வரீங்களா? வாங்கல. மனுஷனு நம்பலன்னா எப்படியா? அப்புறம் வாடகை கேக்குற? தம்பி, சாவி கொடுக்கறத பத்தி ஒண்ணும் இல்லைங்க. பரவாயில்லைங்க, செல்வம் வர வரைக்கும் நான் வெயிட் பண்றேன். யார் அது? நான் தான். நான் தானா? வீட்டுக்காரமா பொண்ணு. என்ன விஷயம்? உள்ள என்ன பண்ணிட்டு இருக்க? எல்லாரும் என்ன பண்ணுவாங்களோ அதான் பண்ணிட்டு இருக்கேன். யோ, வாயா வெளிய. இப்ப நான் வெளிய வர முடியாத நிலைமையில இருக்கேன். சனி, என்ன என்ன விஷயம்? துணி துவைக்கணும். நானும் துணி ஊற போட்டு வச்சிருக்கேன், நானும் துவைக்கணும். இந்த வீட்டுல நீ குடி இருக்கிற மாதிரி பாரு. என்னமா அது, எப்ப பார்த்தாலும் தகராறு பண்ணிட்டு இருக்கீங்க. நாங்க வீட்டுக்காரங்க, நாங்க துணி துவைச்சதுக்கு அப்புறம் தான் இவர் துணி துவைக்கணும். இத மட்டும் உணர்த்தி கேட்க தெரியுது இல்ல? 300 ரூபா வாடகை வாங்கிட்டு முனிசிபல் ஆபீஸ்கார வந்து 30 ரூபா சொல்ல சொல்றீங்க. அவள என்ன உங்ககிட்ட நியாயம்? நான் துணி துவைச்சிட்டு விடுவேன். நானும் துவைக்கணும். நான் துவைச்சிட்டு வேலைக்கு போகணும். ஏமா, இவ மட்டும் என்ன துவைச்சிட்டு திருடவா போறான்? போய் தொலை. யோ, எதுக்காக டேபிள் கார்டு ஆப் பண்ண சொன்னேன்? அப்படிதான் ஆஃப் ஆச்சு. ஆஃப் பண்ண சொல்லுவேன். எங்களை பார்த்தா பிரியாணி மாதிரி தெரியலையா? பிரியாணி மாதிரி தெரியலையா? டேப் இருக்காட எதுக்காக ஆஃப் பண்ணிட்டேன்? இந்த பார், கன்னியாகுமரியில இருந்து நாகர்கோயில் வரைக்கும் தான் டேப் ஆடும். நான் அப்பவே நினைச்சேன்டா. ஜாவா? ஆமாடா. ஐயோ, இந்த சோடா புட்டி கண்ணாடி வேற, தலைய இப்படி வரோவான்னு வாரிக்கிட்டு, தோல்ல ஒரு பைய வேற, இந்த காகி செடி இப்படி தேவையில்லாம தேய்க்கணுமா? நான் நினைச்சேன் அந்த பொண்ணு பஸ்ல ஏறோ பாட்டை போடுற, அது இறங்கும் போது பாட்டு ஆஃப் பண்றேன். நாங்களாம் மனுஷன் இல்லையா? நாங்களாம் பாட்டை கேட்க கூடாதா? உன் பேரு ராமசாமி. ராமசாமிங்கிற பேருக்கு எல்லாம் பாட்டு போடுறது இல்ல, போயா? அவ்வளவுதானா? அவ்வளவு
காண வந்த காட்சி என்ன வெள்ளி நிலவே, கண்டுகிட்ட கோலம் என்ன வெள்ளி நிலவே, ஓடி வந்த வேகம் என்ன வெள்ளி நிலவே, ஓரங்கட்டி நிற்பதென்ன வெள்ளி நிலவே. ஏங்க எதுலீங்க இந்த வச்சனம்? வசனம் இல்லைங்க, பாட்டு. ஆ பாட்டா? ஏண்டா அப்படியே நீ நினைச்சிட்டு இருந்தா அதுக்கு நாங்க என்னடா பண்றது? வேணா கரெக்டா ஒரு தடவை பாட்டுமா? வேணாம்ப்பா, நான் ஏற்கனவே வீடு நினைச்சிட்டு பாத்ரூம் குள்ள பூந்திருக்கேன், மறுபடியும் நீ பாடுன பக்கத்து வீட்டுக்குள்ள பூந்துருவேன். கதவ மூடுறா. கிட்ட போகாதீங்க யாருன்னு தெரிஞ்சு போச்சு. இத்தனை நாள் அந்த காம்பவுண்டுக்குள்ள பாத்திரம் பண்ண திருட்டு போகுதுன்னா அது இவனால தான். அரிய போய் எடுத்து வாடி, செல்வம் கம்பு இருந்து எடுத்து வாடா. அப்புறம் இன்னைக்கு கஞ்சி ஆக்கிறேன் கஞ்சி. நான் அருவாளை எடுக்க மாட்டேன், எடுத்தா யாரையும் வெட்டாம கீழே போட மாட்டேன். நீ சரியான ஆம்பளையா இருந்தா கையில எதிர்ந்தாலும் அங்கேயே போட்டு மேல வாடா. டாய் மரியாதைய வெளியே வந்துரு, இல்ல ஒரு டங்கு வர கட்டிடுவேன். அத்தியா கையில வச்சு இந்த அடுகுண்ட போட்டுப்பா. இந்த மாதிரி ஆளு ஆளுக்கு மிரட்டிட்டு இருந்தா எப்படிப்பா வெளியில வருவான்? தப்பா யாரா இருந்தாலும் வெளியில வா, ஒண்ணு செய்ய மாட்டான். வெளியில வாயா, என் வீரத்துக்கே வேலை என்ன பண்ணிக்கையா? டாய் நந்தம்மா. மாமா நீங்களா உள்ளதுக்கு போனீங்க? பக்கெட்ல வந்துருச்சு விடுஞ்சு வெளியே தெரிஞ்சு அசிங்க மாதிரி எடுத்து போ. அதே கால விட்டு கலக்கிட்டியா? காலையில இருந்து கௌரி அம்மா அழைச்சிட்டே இருக்கு, போய் என்னன்னு கேளுப்போ. இப்படியே வா போவ, வேஷ்டி எடுத்து ஒழுங்கா கட்டிட்டு போயா. அப்புறம் இப்படியாவா போக போறாங்க? இவ்வளவுதான் இதுக்கு போய் என்னங்க? என்னங்க என்னங்க கௌரி அழைச்சிட்டு இருக்கு? காய்ச்சலா? காய்ச்சல் வராம என்னங்க பண்ணும்? மழை பெஞ்சா எங்கயாவது ஒதுங்கி நிக்கணும் இல்லையா? கையில இருக்கிற கொடையாவது புடிச்சிட்டு வரணும். நான் சொன்ன இந்த வீட்டுல யாருங்க கேக்குறாங்க? பெருசுல இருந்து சிறுசு வரைக்கும் எல்லாம் சரியா தான் இருக்கு. டாக்டர் வந்து ஊசி போட்டு போனாரு, இன்னும் காய்ச்சல் நிக்கலீங்க. ஆமா இவங்க அப்பா எங்க போயிட்டாரு? பார்பர் ஷாப்புக்கு போன மனுஷன இன்னும் காணும். ஆமா சிவகாமி இருப்பாள, தையல் கிளாஸுக்கு போனவ இன்னும் வரலீங்க. கொஞ்சம் பாத்துக்கிறீங்களா? நான் கடைக்கு போய் அமிர்தாஞ்சனம் வாங்கிட்டு வந்துடுறேன். நீங்க போங்க. பொட்டி மட்டும் பெருசா இருக்கு, கெட்டனா கூட பொட்டி இல்ல, அப்புறம் எதுக்கு பொட்டி? அலுமினிய பாத்திரம், இத வச்சுட்டு மார்பாடி 50 வருஷம் கூட தர மாட்டான். தோசை கல், தோசை தின்னே நான் 3 மாசத்துக்கு மேல ஆகுது, அப்புறம் எதுக்கு இது மாட்டிருக்கு? சோ இப்ப நான் தண்ணி போட்டாகணுமே, இதெல்லாம் எதுக்கு? இப்ப நான் எப்படியாவது தண்ணி போட்டாகணுமே. அரியே ஏயா பாத்திரத்தை போட்டு உடச்சிட்டு இருக்கிற, 2 ரூபாய்க்கு அடகு வைக்கிற மாதிரி பாத்திரம் வச்சிருக்காடி, எல்லா அலுமினிய பாத்திரமும் சட்டி நாண்டி வச்சிருக்க. ஏயா இப்படி குடிச்சு குடிச்சு உடம்ப கெடுத்துக்கிற? ஓ பெரிய அவ்வையாரு பேத்தி அறிவுரை சொல்ல வந்துட்டாங்க. நான் மட்டும் மாடி குடிக்கிறேன், ஊரே குடிக்குது, ஏன் இந்த உலகமே குடிக்குது. ரஷ்யாவில குடிச்சிட்டு தாண்டி ராக்கெட் விடுறான், அமெரிக்காவில குடிச்சிட்டு தாண்டி அணுகுண்டு தயார் பண்றான். குடிச்சாலும் அவங்க மூஞ்செல்லாம் எவ்வளவு கெழுத்தியா இருக்கு. அழக பத்தி மட்டும் நீ பேசாத, இந்த சூரியகுமாரனை பார்த்து கேக்குற கேள்வி அடியுது. கொப்பாயிருக்கானே சொரிநாய் தலையன், அவனுக்கு நான் மோசமா? கொம்மாயிருக்காளே வாயது காதெதுன்னே தெரியல, அவளுக்கு நான் மோசமா? உன் தம்பி இருக்கானே, அவ மூஞ்சி ஈஸ்வரன் கோயில் எண்ணெய் சட்டி மாதிரி இருக்கு, அவனுக்கு நான் மோசமா? இந்த மூக்கு இருக்கே இந்த மூக்கு, இதுக்கு இணையாகுமா உங்க குடும்பம்? ஆஹா ராவுல ரவுசு போட்டு தூங்க விட மாட்டாங்கப்பா, ஊருக்குள்ள ஓனாய் பூந்த மாதிரி. நேத்திக்குதான் கரண்ட் பில்லு கட்டிட்டு வந்தது, அதுக்குள்ள பியூஸ் படிச்ச. சிவகாமி சிவகாமி கொஞ்சம் தம்பிய கூப்பிட்டு பியூஸ் பட சொல்லுமா. டே
ஏண்டி கேத்துற நான்தா யோ ஏயா கம்மல கழுற அது கம்மலா கரப்பாம் பூச்சி ஆக்குன்னு நான் நசுக்கி பார்த்தேன் கொஞ்சம் ஏமான கழுத்திய நசுக்கிடுவிய பேசுவ ரகமா வச்சிருக்க யோ மேலதான் இருக்கு பாரியா உண்மையிலேயே நீ பெரிய ஆளியா ஒண்ணுமே தெரியாத மாதிரி பயங்கரமா நடிக்கிறிய உனக்கா நான் இதையும் செய்வேன் இதுக்கு மேல செய்வேன் அம்மா நாளைக்கு கோயில மீட் பண்ணுவோமா ஓ மீட் பண்ணுவோம் ஆ யோ என்னையாச்சு நீ தொட்டுட எனக்கு சாக்கு அடிச்சிருச்சு ஓயா யாரா அவங்க ரெண்டு தலையோட நிக்கிறவ ஏண்டா பீஸ் போட்டாச்சா போட்டாச்சு மறுபடியும் எப்ப போடுவ பாருங்க சொய்யும் தெளிலே தொய்வாம் உங்களுக்குள்ள நான் படிக்கலப்பா ஏதோ வெறும் எம்ஏ தான் படிச்சிருக்கேன் இதை தேய்ச்சு கொடு அப்புறமா வந்து வாங்கிக்கிறேன் யாருங்க வீட்டுல கொஞ்சம் கதவை தொடங்க ஏன்டா பூட்டு கதவை தட்டுற வீட்டுல யாரும் இல்லையா வீட்டுல ஆள் இல்லைன்னா வெளியில பூட்டு போடுவாங்க உனக்கு பயந்து முந்தா நாள் சட்ட செலவு பண்ணி கொடுத்தீ அது என்னடா அவ்வளவு மொட்டை மொட்டா இருந்தது கஞ்சி போட்டு தைக்கலங்க கஞ்சி போட்டியா கஞ்சி போடுறதுக்கு ஒரு அளவு வேணும்டா சட்டை கீழே விழுந்தது உடஞ்சு போச்சே என்னைக்காவது ஒரு நாளாவது நீ எனக்கு வெள்ளை துணி துவைச்சு கொடுத்து ஆமா இது என்ன துவைச்சு ஆமாங்க அப்ப நான் என்ன இழிச்ச வாயினா அது எப்படி நான் சொல்றது அதுக்கு வேணும் ஒப்பனை வர சொல்லு போய் தமிழ்நாட்டுல இருக்கிற எப்படி வர இங்க வாயா என்ன விஷயம் அந்த வீட்டை ஐயா செலவுக்கு துணி போட்டிருந்தாரு வேண்டு பயத்துல செஞ்சு குடுத்து போலான்னு வந்தேன் என் கிட்ட வேணா இருக்க வந்தவன குடுத்துறேன் குடுத்து போயிட்டு வரேன் தண்ணி பட்டு கடைசி கொஞ்சம் நனைஞ்சிருக்குங்க என்ன மட்ட மத்தியானதுல யாரு எங்க துணியை கைப்பட்டுது நான் தான் இப்ப எடுக்க போறியா எடுத்து வீசட்டுமா துணியில கைய வச்ச கைய வெட்டி போடுவேன் வெட்டிடுயா வெட்டிடுயா நீ வெட்டி பாக்கலாம் முத எடுத்து வீசு பாக்கலாம் அடடா என்ன பாதி எப்ப பார்த்தாலும் அந்த பொண்ணுகிட்ட தகராறு சும்மா வேணா இழிச்சு வேணா ஏறி மீச்சு வாங்க போல இருக்கு அந்த பயந்தா துணி காய போட்டானே ஏமா தகராறு பண்ற எனது அவர் துணியை காய போடணும் வீட்டுக்குள்ள காய போட்டுக்கிட்டோம் ஏன் நீ பேச மாட்டே மெனக்கடி டவுனுக்கு போய் கைத்த வாங்கி கட்டிருக்கல நீ இதையும் பேசுவ இதுக்கு மேலையும் பேசுவ இத பார் ஆக்கப்பட்ட பொருட்கள் எல்லாம் அரசாங்கத்துக்கு சொந்தங்கிற மாதிரி இந்த காம்பவுண்ட்ல என்ன இருக்குதோ அதெல்லாம் எங்களுக்கு சொந்தம் இந்த கதையெல்லாம் இங்க விடாதமா இப்ப சட்டமே மாறிட்டு வருது உளுறவனுக்கு நில சொந்தம் குடியிருக்கு வீடு சொந்தம் டேய் எப்படி உளுகிறவனுக்கு நில சொந்தம் குடியிருக்கிறவனுக்கு வீடு சொந்தம் அப்ப வீட்டுல குடியிருக்கிற பொம்பளைங்க எல்லாம் வீட்டுக்காரனுக்கு சொந்தமா அண்ணே அது வந்து என்ன வந்து என்ன நினைப்புல பத்து குடுத்துற இருக்கிற காம்பவுண்டுக்குள்ள இந்த வார்த்தையை நீ சொன்ன ஆமாங்க வாடா உங்க ரெண்டு பேர் பிரச்சனையை தீர்க்க இப்ப நேரமும் இல்ல என்னால் நிக்கவும் முடியாது உங்க பிரச்சனைய நீங்களே தீர்த்துக்கிட்டு போங்க இல்லையா கறி வாங்கிட்டு வந்துட்டியா இந்தா என்ன விக்கல் அட பாவி மனுஷா 20 ரூபாய் கொடுத்து ஆட்டு கறி வாங்கிட்டு வர சொன்னா அடுப்பு கறியா வாங்கிட்டு வந்திருக்க அடுப்பு கறியா நான் அப்பவே நினைச்சேன் என்னடா 1 ரூபாய்க்கு இவ்வளவு தர்றானேன்னு எங்க அத குடு இந்தாயா ஏம்மா இத வெச்சு ஒண்ணு செய்ய முடியாது ஒண்ணு செய்யலாம் உடனே செஞ்சிரு உட்கார் சொல்றேன் தெரியாதா உங்ககிட்ட வாங்குற 3 ரூபாய்க்கு நான் என்ன துபாயிலேயே போய் வேலை பார்க்க முடியும் கொடுக்க முடியாது கொடுக்க முடியாது கொடுக்க முடியாது
பச்சுக்கோ. ஆண்டவன் என்று நமக்கு அளித்த படி இதுதான் போல. ஏன் பொதுவான பக்கிட்டியா? அதையும் கிட்டுப்பாராத. நான் என்ன அவ்வளவு இரக்கம் இல்லாதவனா? சும்மா 24 மணி நேரம் எழுதி தள்ளிட்டே இருக்காரு. அப்படி என்னதான் எழுதியிருக்காரு? அன்புள்ள அமுதாவுக்கு. வாங்க. அட வாப்பா, அந்த அளவுக்கு வந்தியா? எந்த அளவுக்கு இல்ல, நீ அந்த அளவுக்கு வந்தியா? எந்த அளவுக்கு சொன்னா தாங்க புரியும். என் பொண்டாட்டிக்கு லவ் லெட்டர் எழுத அளவுக்கு வந்தியா? ஒருத்தி மூக்கு மூலியமா காம்பவுண்ட் இருந்தா அவளுக்கு லவ் லெட்டர் எழுதுறதா? லவ் லெட்டரா? பின்ன அது கதைங்க. எத கதையா? நீ உட்கார்ந்து எழுதுன கதை இல்ல, இப்ப நீ எங்கிட்ட விடுறதா கதை? நீ பிளான் போட்டு பண்ணிருக்கிற. யோ யோ, ஏன் அவர் கூட சண்டை போடுற? என் பொண்டாட்டிக்கு இவர் லவ் லெட்டர் எழுதிருக்காரு. உன் பொண்டாட்டிக்கு லவ் லெட்டரா? இது உன் பொண்டாட்டிக்கு எழுதின லவ் லெட்டரா? பின்ன இது அவருடைய கதையில வர கதாநாயகிக்கு எழுதின லெட்டரியா? ஏயா, அமுதாங்கிற பேர்ல அவர் கதையே எழுதக்கூடாதா? வேற பேர்ல இவர் கதையே எழுதக்கூடாதா? அமுதான் ஒவ்வொரு இடத்த அழுத்தி எழுதியிருக்காருன்னா அதுக்கு அர்த்தம் என்ன? யோ, உன் பொண்டாட்டிக்கு லவ் லெட்டர் எழுதுற அளவுக்கு அவர் ஒண்ணும் குறைஞ்சு போல. அவர் மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு இப்ப ஒரு வார்த்தை சொல்லட்டும்? நான் நீ என் போட்டி போட்டுக்கிட்டு பொண்ணுங்க வந்திருப்பாங்க தெரியுமா? ஓஹோ, அவருக்கு என்ன நீ சப்போர்ட்டா? ஆமா சப்போர்ட்டா. என்ன இருமா, எனக்கு சப்போர்ட்டுக்கு 200 போட்டு வந்து பேசிக்கிறேன். அடப்போ, குடும்பத்தோட வந்து சேர்ந்துறீங்க. உங்க பையன் காது குத்துல கெடா வெட்டுறேன்னு சொன்னதுக்கு அப்புறமும் நான் வரலன்னா அது அவ்வளவு மரியாதையா இருக்காதுங்க. புறப்படுங்க. காது குத்துறது நாளைக்குங்க. இன்னைக்கு இல்லையா? நீங்க போங்க, நாங்க வந்து சேர்ந்துறோம். அவங்க கிட்ட சொல்லி பஸ் காசு வாங்கி வை. ஏங்க, மொட்டை அடிச்சதுக்கு அப்புறம் கெடா வெட்டுவாங்களா இல்ல கெடா வெட்டதுக்கு அப்புறம் மொட்டை அடிப்பாங்களா? எனக்கு அதெல்லாம் தெரியாதுப்பா. ஏங்க, யானகத்தையும் ஆசீர்வாதம் வாங்கியாச்சு, இனி எப்ப தாங்க கெடா வெட்ட போறீங்க? ஏயா பழுப்புக்கிட்டே இருக்கலாம். டேய் கேடு, உனக்கு பல்லு இல்ல, கெடா முக்கியம் இல்ல, பேசாம இரு, வாயை கிழிச்சு போடுவேன். வாங்க வாங்க ஐயா, பெண்களே வாங்க ஐயா. டேய் நில்றா, எனக்கு அப்பவே தெரியும் நீ இந்த மாதிரி வேலையை செய்வேன்னு. ரோட்ல போற ஒரு கன்னி பொண்ணுக்கு தாலி கட்டுறதும் விதவைக்கு பொட்டு வைக்கிறதும் ரெண்டுமே ஒண்ணுதான்டா.